வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு இசட் சமையல் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எம்மியான டேஸ்டியான ஃபீர்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீர்னியில் வந்து நான் ஹோம்மேடு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீர்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடானவனும் அதில் வந்து நெய் போட்டிருக்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதிலே வந்து ஒரு 6 பாதாமை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரியும் போட்டுக்கலாம். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பி அதே கடாயில் நம்ம என்ன பண்ணுறோம், 100 கிராம் அளவு ரவை எடுத்துருக்கோம். ரவையை அந்த நெய்யில் போடுங்க. அது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 100 கிராம் அளவு சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவும் அந்த ரவையிலையே போட்டு ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. இதை வந்து நம்ம வந்து டபுள் ரோஸ்டர் தான் இது ரெண்டுமே. ஸோ ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து வதக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், அதே கடாயிலேயே 1/2 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் போல் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. அது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நகண்ட பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமே வந்து பொங்கி ஊற்றிடாது. ஸோ வந்து அது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டவுடனே கொஞ்சம் நேரத்தில் பால் கொதிச்சிரும். ஸோ இப்போ நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணால், அந்த சைடில் ஓரத்துலலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அதை பிடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த ரவையும் சேமியாவையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விடுங்க. அப்படி நம்ம மொத்தத்தையும் கொட்டினா அது என்ன ஆயிரும், கட்டி ஆயிரும். ஸோ அது மாதிரி கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வந்து கிளறி விடுங்க. ரவை வந்து கட்டி பிடிக்கக்கூடாது. கட்டி பிடிக்க விடாமல் லைட்டாக வந்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டவுடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து ரவை இந்த மாதிரி கெட்டி ஆயிரும். ஸோ அதில் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி திருப்பி கொஞ்சம் கிளறி விடுங்க. ரவை வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை போடணும். ஸோ சர்க்கரை வந்து நான் ஒரு 25 கிராம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அடுத்து வந்து கண்டன்ஸ் மில்க் ஊற்ற போகிறோம். ஸோ கண்டன்ஸ் மில்க்கு நான் ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சர்க்கரை குறைவாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஹோம்மேடு கண்டன்ஸ் மில்க்கு. இது வந்து 1/2 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை நான் ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஹோம்மேடு கண்டன்ஸ் மில்க்கை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஸோ நம்மளோட டேஸ்டியான ஃபீர்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டன்ஸ் மில்க்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பாய் ஃப்ரம் ஏ டு இசட் சமையல் அண்ட் டிப்ஸ்.